சார் 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 ஐம் த டைரக்டர் நீங்க வர சொல்லியிருந்தீங்க நீதான் செவ்வால சொல்லு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் உங்களோட பெரிய ஃபேன் சார் நான் பெரிய ஃபேன் சார் சின்ன வயசுல எங்கள் அம்மாவோட பால் குடிக்கிறத விட நான் வந்துட்டு உங்கள் படத்தோட அந்த பாலபிஷேகம் பால் தான் சார் குடிச்சு வந்தேன் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேன் சார் நான் நீங்கள் எவ்வளோ படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க சார் எவ்வளோ யங்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ வந்துட்டு சார் நோ சார் நோ நோ சார் ஆப்வியஸ்லி ஐ மீன் லைக் நீங்கள் நீங்கள் எவர் கிரீன் சார் ஐ மீன் லைக் நான் தான் வளர்ந்து கொஞ்சம் வயசானவர் வந்து யூஆர் லுக்கிங் லைக் உங்களுக்கு ஏதோ சார் சார் மூக்கில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஐயோ என்ன சார் அந்த ஃபேக் நியூஸ்லாம் எதுக்கு சார் நம்புறீங்க சார் யூஆர் த அம்மா ஓகே 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 எனிவேஸ் கமிங் டு த ஸ்கிரிப்ட் சார் இந்த ஸ்கிரிப்டு நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பனுக்காக நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எழுதின ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் சார் இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி வெரி டெய்லர் மேட் ஃபார் யூ சார் டெய்லர் மேட் சார் என்ன நெல்சனா நோ சார் வை சார் ஐ திங்க் சும்மா கேட்டேன் ஓகே ஓகே எனிவே அதாவது திஸ் இஸ் வந்துட்டு இது ஒரு ஹைஸ்ட் படம் சார் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வச்சுட்டு ஒரு 8 பேர் இருப்பாங்க சார் அதில் நீங்களும் ஒருத்தவங்க சார் அந்த டீமா ஆமாம் சார் டீமாக தான் சார் 8 பேர் இந்த அதுல 4 பேர் இந்த சைடுல இருப்பாங்க 4 பேர் எப்படி அந்த 8 பேர் ஹீரோவா லிசன் ப்ரீகேஜி ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம நடந்து வர முடியாது ஒன்று ஸ்லோ மோஷனை வரணும் இல்லை அப்படியே பறந்துட்டு வரணும் புரியுதா பறக்கணுமா சார் பறந்தே ஆகணும் சார் ஸ்டார்டிங் எடுத்த உடனே அங்க மேல பார்த்துட்டு இஸ் இட் அ பர்ட் இஸ் இட் அ ஃப்ளைட் நோ 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 இட் இஸ் ஃபீனிக்ஸ் ஃபார் மிஸ்டர் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போடலாமா சார் தேரும் அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி தட் இஸ் லைக் அவங்க செக்யூரிட்டி ஹெட்டோட பொண்ணுங்கிறதுனால லைக் அவங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு அவளுக்கு எப்ப லவ் வரும் லவ்வா சார் சார் இது ஆக்சுவலாக வந்துட்டு ரொமான்டிக்கல் லீடு இல்லை சார் இவங்க வந்துட்டு ஃபீமேல் லீடு ஃபீமேல் லீடுங்கிறதுனால நீங்களும் அவங்களுக்கும் ஒரு பிளட்டானிக் ஒரு சிஸ்டர் ஃபிகர் மாதிரி சிஸ்டர் மாதிரி பார்க்குறீங்க சார் ஒரு அட்மிரேஷன் இருக்கு சார் அதனால அதெல்லாம் அதெல்லாம் தெரியாது எனக்கு லவ் ஆங்கிள் வேணும் அப்போ இன்சிஸ்டாக போயிருந்தது என்னது ஐ மீன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் தொட்ட உடனே அப்படியே காதெல்லாம் பறக்குது பூவெல்லாம் பறக்குது நீங்கள் அப்படியே ப்ரெக்னென்ட் ஐ மீன் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுது சார் வேற ஓகே டியூட் வச்சிடலாம் சார் என்ன சார் வில்லன் பேக் ஸ்டோரி சார் சார் வில்லனோட தம்பியை வந்துட்டு அவங்க குச்சி முட்டாயும் குருவிரட்டியும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அப்போ தான் சார் பார்த்தாரு 20 வருஷமாக அவங்க அண்ணனை தேடி போகிறதுனால புரிஞ்சா உங்களுக்கும் வில்லனுக்கும் பயங்கரமான சேஸ் நடக்குது சார் சார் அதாவது அந்த அவினாசி ரோட்ல வந்துட்டு அப்படியே பயங்கரமா சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இந்த சைடுல வராங்க ஃபீமேல் லீட் வரும்போது அங்க ஒரு டுவெட் ஆட் பண்ணேன் டுவெட்டா ஓகே சார் உங்களுக்கும் சார் சார் இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக சத்தியமாக படம் நடக்காது சார் சார் சரியான ஃப்ளாப் ஆகிடும் சார் புரிஞ்சுக்கோங்க சார் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்கள் ஃபேனாக இவ்வளோ பேசி நீங்கள் காலேஜில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஃபுல் சீரீஸ் பிஞ்ச் பண்ணியிருப்பீங்க இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்
அது என்னன்னா அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம பண்றது லோக்கல் ஃபேன்ஸுக்காக ஒரு ஷோ. எனக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, தனி ரசிகமன்றே இருக்கு. பாருப்பா இந்த படம் கன்ஃபார்மா மெகா ஹிட் தான். One death to society later. சோ எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது எனக்கு அப்பவே தெரிஞ்சு கண்டிப்பா ஓடாதுங்க. பட் என்ன பண்றது, சில ஃபேமிலி பிரச்சனால கொஞ்சம் ஒத்துக்க வேண்டியிருந்துச்சு. நானும் டைரக்டர்கிட்ட சொல்லி பார்த்தேன் இந்த ஸ்கிரிப்ட் மாத்திருக்கு. பட் ஹி டிட் அக்ரீ வித் மீ அட் ஆல். இட் வாஸ் வெரி ஃபர்ம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லை. புரியுதா? அட பாவி.